அன்பானவர்களே இன்றைக்கு நாமும் பல மரம் எப்படி வைக்கலான்றத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஆர்த்தோ கார்பஸ் ஹெட்ரே பைலஸ் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க இது வந்து தெற்காசியாவை தான் தாயமாக கொண்டது இந்தியா நேபாளம் வங்கதேசம் இலங்கை தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகள்லாம் இது அதிகம் பயிரிடப்படுது இது முக்கணிகளில் வந்து இரண்டாவது கனியாக வருது நார் சத்து வந்து புரத சத்தும் இருக்குது இந்த வேர்ல வந்து ஸ்லோனா என்ற வேதியப்பொருளாக இருக்குது வே பலாவேர இலையும் அரைத்து தேனில் கரைச்சி ரெண்டு கிராம் அளவுக்கு உண்டால் தாய்ப்பால் அதிகம் சுரக்குன்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் பலாக்கொட்டையும் வேர் பட்டை கொழுந்து ஆகியவற்றை கல்லீரல் கோரா கோளாறு அஜீரணம் மலச்சிக்கல் போன்றெல்லாம் குணப்படுத்தும் சொல்கிறாங்க திருக்கோள திருக்குற்றாலம் திருநாவலூர் போன்ற சிவஸ்தலங்களில் ஸ்தலமரமாக இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் பிஹெச் அஞ்சில் இருந்து ஏழு புள்ளி அஞ்சு உள்ள மண்ணில் தான் இது நம்ம பயிர் வைக்கலாம் அப்படின்ற இருக்குது நீர் தேங்குற இடங்களில் வளர்ச்சி குண்டி இருக்கும் இது ஒட்டு செடிகள் ஒட்டாக இருந்தாலும் கொட்டை செடியாக இருந்தாலும் மூணுக்கு மூணு இன்ட்டு மூணு அடியில் நம்ம அந்த செடியை நடலாம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபத்தொம்பது செடி வேணும் ஜூன் டிசம்பரில் தான் இதனுடைய நடவுகள் வந்து செய்யப்படும் இப்படி செய்கிறப்ப இதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மே ஜூன் மாதத்துலையும் செப்டம்பர் அக்டோபர்லேயும் ரெண்டு முறையும் உரத்தை நாம் பிரித்து வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விதைகள் விதைகள் மூலம் வர கன்று வந்து எட்டு வருஷத்துலையும் ஒட்டு கன்று வந்து அஞ்சு வருஷத்துலையும் செடிகள் வந்து காய்ப்புக்கு வரும் மார்ச் ஜூலை மாதத்தில் அறுவடைக்கு வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மரத்துலேருந்து மூணு நான் மூணில் நாலு காய் வரும் ஆறாம் ஆண்டு ஏழு எட்டு காய் வரும் ஏழாம் ஆண்டு பத்து காய்கள் மகசூல் வரும் நல்ல பெரிய அளவில் மக மகசூல் பெறும் இதனுடைய பலனுடைய சுலைகள் வந்து பல்வேறுபட்ட விடுகதைகளை நம்ம நாட்டில் வந்து தொடர்ந்து வரும் அப்படி தொடர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அப்பன் சூரியன் ஆத்தால் சடைச்சி பிள்ளை சர்க்கரை குட்டின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து மிக இனிப்பான ஒரு படமாக இருக்கும் இதில் தேன் தேனில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க மிக சிறப்பான ஒரு பழமாக இருக்கும் வேணும் இதில் வந்து அல்வா செய்யக்கூடியும் பயன்படும் மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் உள்ளது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராகவும் இருக்குது நம்ம இது தேவைக்கு வீட்டுக்கானாலும் சரி அல்லது தோட்டத்துக்கான பயிராக இருந்தாலும் சரி அதிக அளவில் நட்டு பெரிய அளவில் லாபம் பெறலாம் ஆகவே தாள சேனலை பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து வந்து எங்கள் தாள ஆதரவு தருவதற்கு நன்றி வணக்கம்